எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு சின்ன விழிப்புணர்வு பதிவு. நம்ம வீட்டில் வச்சுருக்கிற டிவி ரிமோட் வேலை செய்யலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப சுலபம், வேலை செய்யாத ரிமோட் எடுத்து ரெண்டு தட்டு தட்டி அதை வேலை செய்ய வைப்போம். அப்படியும் அது வேலை செய்யலை அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது. காரணம் ஒன்று, நம்ம ரிமோட்டோட பேட்டரி ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். காரணம் ரெண்டு, ரிமோட்டோட ஏதாவது ஒரு பகுதி பழுதாயிருக்கலாம். இந்த ரெண்டு காரணங்களில் என்ன காரணத்தினால இப்போ நம்ம ரிமோட் வேலை செய்யலை அப்படிங்கிறத சுலபமாக உங்கள் மொபைல் ஃபோனை கொண்டு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றிய பதிவே இது. உங்கள் ரிமோட்டோட மேல் பகுதியில் சின்னதாக பல்பு மாதிரி ஒரு பார்ட் ஒன்று இருக்கும். அதோடய பேர் ஐஆர் எமிட்டர், அதாவது இன்ஃப்ராரெட் எமிட்டர். நீங்கள் ஏதாவது ஒரு பட்டனை அமுக்கும் பொழுது அதை ஐஆர் கதிர்வீச்சாக மாற்றி, அதாவது இன்ஃப்ராரெட் கதிர்வீச்சாக மாற்றி அதை டிவிக்கு அனுப்புகிறதே இதோட வேலை. பொதுவாக இதிலிருந்து கதிர்வீச்சு செல்லும் பொழுது இந்த ஐஆர் எமிட்டர் நல்லாவே பிளிங்க் ஆகும். இது மனிதனோட வெறும் கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்து உங்கள் கேமராவை ஓப்பன் பண்ணி அதுக்கு கீழே இந்த ரிமோட்டை வச்சு பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது பிளிங்க் ஆகிறத இப்போ உங்களால் பார்க்க முடியும். இப்போ இந்த வீடியோ கவனிங்க. இது மாதிரி இந்த ஐஆர் எமிட்டர் முழுவதும் ஷார்ப்பாக விட்டு விட்டு பிளிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ரிமோட்டும் பேட்டரியும் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே மைல்டாக ஐஆர் எமிட்டருக்கு ஏதாவது ஒரு ஓரமாக சின்னதாக ஸ்லோவாக விட்டு விட்டு பிளிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் ரிமோட்டில் இருக்க பேட்டரி ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே அந்த ஐஆர் எமிட்டர் சுத்தமாக எரியலை அப்படின்னா உங்களோட ரிமோட் பழுதாக இருக்கலாம். உங்கள் ரிமோட்டோட பேட்டரி சுத்தமாக டெட்டாக இருந்தாலும் அந்த ஐஆர் எமிட்டர் பிளிங்க் ஆகாது. அப்போ மறுபடியும் பேட்டரியில் பிரச்சனையா இல்லை ரிமோட்டில் பிரச்சனையா அப்படிங்கிறத ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். ஆனால் இங்கே ஒரு சின்ன லாஜிக் இருக்குது. உங்கள் ரிமோட் முந்தின நாள் வரைக்கும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருந்து இப்போ சுத்தமாக பிளிங்க் ஆகலை அப்படின்னா அது ரிமோட்டோட ப்ராப்ளம். ஆனால் கொஞ்ச நாளாகவே ஐஆர் எமிட்டர் ரொம்ப டிம்மாக பிளிங்க் ஆகிட்டு இருந்து இப்போ சுத்தமாக எரியாமல் போயிருச்சு அப்படின்னா அப்போது பேட்டரி தான் பிரச்சனை. இந்த சுலபமான வழியை கொண்டு மிக விரைவில் பேட்டரியில் பிரச்சனையாக இல்லை ரிமோட்டில் பிரச்சனையாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஆக வேண்டிய காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.